மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தி செனிசல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். பில் ரோத் ஹாஸ்பிடல் 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது. 96 முடிஞ்சு அந்த அம்மா வந்து வெறி இருக்கு. நம்ம தோப்படிச்சான் வீரப்பன். யாராவது தைரியம் இருந்தால் உள்ளே வர சொல்லு. உள்ளே போனோம். நான் சொன்னேன், சரண்டர் பற்றி பேசுனா நீங்கள் வந்து எதுவும் கடத்தல் எடுத்து பண்ண மறுக்கணும். சத்தியம் பண்ணார் போலீஸ். அவங்க புத்திய காமிச்சு ஏதோ சீன் இருக்காங்க. அவன் எனக்கு என் சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கன்னு எனக்கு ஒரு கேசட் அனுப்பிட்டு ஏதோ நடக்க போது நினைக்கும் போது தான் 9 வரை கிடைச்சான். ராஜிமார் கடத்தலுக்கு என்னை அனுப்புகிறாங்க, அனுப்பணும்னு ரெண்டு கவர்மெண்ட் முடிவெடுக்கும் போது ஜெயலலிதா வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. அவனை அனுப்பாதீங்க, அவன் பிளாக் மெயிலர்னு ஒரு அறிக்கை விடுறான். நான் என்ன பண்ண? ஆமாம், என்னை பற்றி இந்த அம்மா பேசக்கூடாதுன்னு நான் கோர்ட் வந்து இவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஜெயலலிதா பேசக்கூடாது, கோர்ட் ஆர்டர் சாகர வரைக்கும் இருக்கு சார். என்ன இருக்கு? 2001 தேர்தல் மேனிஃபெஸ்டோ, நாங்கள் வந்தால் நக்கீர் மீது நடவடிக்கை எடுப்போம். போச்சுரா, வந்தால் காலி வந்துச்சு, மகராசி வந்துச்சு, முடிஞ்சு எல்லாம் துண்ட காணும் துணிய காணும் ஓடாம எல்லாம் டோட்டல் பண்ணால் ஜெயலலிதா ஆட்சியில் 3.5 வருஷம் தலைமுறை வர. என்னை ஜெயிலில் வச்சு சும்மா அவனை கொஞ்சிட்டு விட்டாங்க கிடையாது. குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து ஒரு 11 முறை கொலை பண்ண முயற்சி எடுத்தாங்க. அதை விட முக்கியம், என் மேலே போடப்பட்ட வழக்குகள் என்னென்ன? 3 மடு கேஸு, 4 கடத்த வழக்கு, 1 புடா வழக்கு, 1 ஆயுதம். 2011 மகாராஜ் மறுபடியும் திரும்பி வந்துச்சுல. திரும்பி வந்தவுடனே ஒரு செய்தி போட்டோம், 1000 பேர் இருந்து அடித்தான். நீங்கள் ஒரே நாள் 261 எப்பயாரு மறுபடியும் ஓட்டு கலைஞர் சொல்லிட்டாரு, உனக்கு பொதுமணி கொடுக்க சொல்லான்னு கூப்பிட்டு போவேன். அங்கே உட்கார வச்சு ஒன்றும் இல்லை, கூண்டில் ஏறி ஒரே ஒரு பொய் சொல்லினேன்னு சொல்லுவேன். நான் எந்த கொலையும் பண்ணேன், அந்த சோழியே நமக்கு கிடையாது. கொலை பண்ணேன், எனக்கு பொதுமணி கொடு, இஷ்டம்னா அதுக்கு நீ எழுதி வாங்கிக்கலாம். அப்போ இதில் எந்த எவ்வளோ பெரிய நேரம் பொய் சொல்லி எனக்கு மன்னிப்பேன் அப்படின்னு பாரு சார். அந்த கேசட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்போ என்ன பாடு? அப்போ வந்து பிபிசி வந்து 3 கோடி ரூபாய் தரேன், அப்போ 9 மணி நேரம் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க சார். பெரிய அமௌண்ட்டு தான். எத்தனை எபிசோட் போடுவீங்கன்னு கேட்டேன். 3 மினிட்ஸ் ஆ 5 மினிட்ஸ் ஆ அப்புறம் ஆனால் 9 மணி நேரம் நீ கொடுத்துருங்க. பாரதேசி வீரப்பன் இதை போடுறதுக்கே தைரியம் வேணும்ல. வீரப்பன் இறந்து ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போவே இந்த தைரியம் வேணும்ல அப்படின்னு சொல்கிறோம். வீரப்பன் பீக்கில் இருந்த சமயம் இப்போ நம்ம இதை போட்டோமே, அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? என்னங்க அவன் தெரிக்கிறாங்க அந்த பிரேடி பார்த்தீங்களா? தொண்ணூத்தாறு பேட்டி வருது. பேட்டியே நம்ம வந்து அப்போ ஒளிபரப்போம் சார், கொஞ்சம் லைட்டாக தான் ஒளிபரப்பணும். ஆட்சி மாற்றம் வந்துச்சு. ஆட்சி மாற்றத்துக்கு அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய தோல்விக்கு காரணங்களில் ஒன்று வீரப்பன் இன்டர்வியூ. அப்போ தான் பந்து மாதிரி இருக்கும் சார் அந்த ஒளிபரப்பும்போது. அது அப்போ ஒருத்தர் கூட பேட்டியில் சொல்லியிருப்பார். இப்போ 96 ஆச்சா? 96 முடிஞ்சு அந்த அம்மா வந்து வெறியில் இருக்கு. நம்மளை தோக்கடிச்சான் வீரப்பன்ட்டு. ஏன்னா வீரப்பங்க அதுலேயும் கொஞ்சம் கடுமையாக பேசியிருப்பார் அப்படிங்கிறனால. இப்போ 97 ஆட்சி மாற்றம் வந்தேன்னா 97 அவன் அப்போது 96 வந்தவுடனே சார் நான் வந்து சரண்டருங்கிற ஒரு மோடில் இருக்காருங்கிறது எனக்கு வந்து சொன்னாங்க. அப்போ தான் சரண்டர் ஏன் யாராவது தைரியம் இருந்தால் உள்ளே வர சொல்லு அப்படிமா. நாம் போனோம், உள்ளே போனோம். சரண்டரு மற்ற விஷயங்களை பேசினோம். 2 மாநிலத்துக்கும் கேஸ் கொடுத்தாரு, அது போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அவர் நான் சொன்னேன், சரண்டர் பற்றி பேசுனா நீங்கள் வந்து எதுவும் கடத்தல் பண்ணாமல் இருக்கணும், அந்த உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் பேசுகிறேன்னு சத்தியம் பண்ணார். 2 மாநிலத்துக்கும் நான் பேசுகிறேன். 2 மாநிலத்துக்கும் கேசட் கொடுத்தாரு, 2 பேரையும் சந்திச்சு கொடுத்தோம். மறுபடியும் 2 பேரும் ஹோட்டல்லாம் பேசினாங்க, எல்லாம் நடந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு. 97 போலீஸ் அவங்க புத்திய காமிச்சு, ஏன்னா இவன் எதுவுமே கடத்தலை, யாரையும் கொல்லலை. எப்படின்னு ஒன்று ஓ புட்டி பாம்பாக இருக்கான்ல, அவனை சீன்றது தானே ஈஸி. ஏதோ சீண்டிருக்காங்க. அவன் எனக்கு என் சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கன்னு எனக்கு ஒரு கேசட் அனுப்பிட்டு கேசட் அனுப்பலாம், ஏதோ நடக்க போகுது நினைக்கும் போது தான் 9 வரை கிடைச்சான். 97 ஆச்சா இது. அதுக்கப்புறம் 9 பேர் கடத்தல், அதுக்கப்புறம் நாம் 2 அரசாங்கம் தூது அனுப்புது, தூது போகிறோம், எல்லாம் முடிஞ்சிச்சு. 98 99 2000 ராஜ்குமார் கடத்தல் ரைட்டா. 98 2000 ராஜ்குமார் கடத்தல், ராஜ்குமார் கடத்தலில் பெரிய எபிசோடு முடிஞ்சிச்சு. ராஜ்குமார் கடத்தலுக்கு என்னை அனுப்புகிறாங்க, அனுப்பணும்னு 2 கவர்மெண்ட் முடிவெடுக்கும்போது ஜெயலலிதா வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க, அவனை அனுப்பாதீங்க, அவன் பிளாக் மெயிலர்னு ஒரு அறிக்கை விடுது. நான் என்ன பண்ண? ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், என்னை பற்றி இந்த அம்மா பேசக்கூடாதுன்னு நான் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட் வந்து இவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு. உங்களை பற்றி ஜெயலலிதா பேசக்கூடாது, கோர்ட் ஆர்டர் சாகர வரைக்கும் இருக்குது சார். என்ன இருக்குது?
அந்த அம்மா அதை எதிர்த்து போகவே இல்லை. நீங்க அவங்கள பேசலாம், அவங்க பேசக்கூடாது. அதனாலதான் சட்டமன்றத்துல பேசுவோம், அங்க தடைப்பட முடியாது. தடைப்பட முடியாது, ரைட்டா? இப்போ வந்துச்சா? வந்துச்சு. வந்த உடனே என்னாச்சு? வந்தாச்சு, ராஜ்குமார் வந்தாச்சு, எல்லாம் ரைட்டு. மேனிஃபெஸ்டோ அடுத்த 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் நக்கீர் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு அந்த அவங்க பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் தேர்தல் அறிக்கையை விட்டு. ஆமாம், தேர்தலில் ஒன்று வருது, போச்சுரா. வந்தால் காலி வந்துச்சு, அகராசி வந்துச்சு, முடிஞ்சிச்சு. எல்லாம் துண்டக்கான துணியக்கான ஓட ஆரம்பித்தோம். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் மாத்திரம் குறைஞ்சி, நான் எல்லாம் டோட்டல் பண்ணால் ஜெயலலிதா ஆட்சியில் 3.5 வருஷம் தலைமுறையாக இருந்திருப்பேன். என் தம்பி ஒருத்தன், சுப்புன்னு ஒருத்தன், 2 வருஷம் இங்கே இருந்தான், அது திருவனந்தபுரத்தில். இன்னொரு தம்பி ஒருத்தன், அவன் ஜெயிலில் இருக்கான், அவன் 1 வருஷம் இருந்தான். நான் மறுபடியும் என்னை அரெஸ்ட் பண்ணி 9 மாதம் உள்ள வச்சாங்க. மகரன் ஒருத்தன் 90 நாள் இருந்தான், ஜீவா தங்க வேலு பாலு, எல்லாரும் ஜெயிலு, எல்லாருமே ஜெயில் சார். இப்போ என்னை ஜெயிலில் வச்சு சும்மா அவனை கொஞ்சிட்டு விட்டாங்க கிடையாது. குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து 11 முறை கொலை பண்ண முயற்சி எடுத்தாங்க. அதை விட முக்கியம், என் மேலே போடப்பட்ட வழக்குகள் என்னென்னா 3 மடக்கேசு, 4 கடத்த வழக்கு, 1 புடா வழக்கு, 1 ஆயுத வழக்கு. இப்போ என் தம்பிகள் மேலே, அவங்க மேலே 2 கடத்தல் இருக்கும், 2 மட இருக்கும், 3 கடத்தல் இருக்கும், 1 தடா வழக்கு இருக்கும், இன்னொருத்த மேலே தடா வழக்கு, இன்னொருத்த மேலே கொலை வழக்கு, அந்த மகரன் மேலே 1 கொலை வழக்கு, ஜீவாதங்க மேலே 1 கொலை வழக்கு. இப்போ இவ்வளவையும் சிறையிலேருந்து வெளியே வந்து இதை பூரா தாண்டி வர்றதுக்கு எனக்கு 2012 ஆச்சு, 11 ஆச்சு. 2011 மகராஜ் மறுபடியும் திரும்பி வந்துச்சுல. திரும்பி வந்தவுடனே ஒரு செய்தி போட்டோம், 1000 பேர் இருந்து அடித்தான், நீங்கள் ஒரே நாள் 261 FIR மறுபடியும் ஓடு, புரியுதா? அது அப்போ வந்து 8 வகையாக தண்டனை கொடுத்தாங்க. உரிமை மீறல் பிரச்சனை, இது டிஃபமேட்ரி, கண்டம்டு, அது இதுன்னு. இப்போ அதுக்கு ஓடணும் சார் 2018 வரைக்கும். அப்போ 2018 தான் என் மக என்கிட்ட வந்து கேட்குது, எப்பா வீரப்பனை, நீங்கள் இந்த வீரப்பனை எடுக்கவே முடியாத சூழல், நான் சொல்கிறது வெளியவே எடுக்க முடியல, எடுக்க முடியாது, எங்கே எடுக்க. அதுக்குள்ளே 10 ரைடு வந்துச்சு ஆஃபீஸுக்கு. அதுலாம் மிஸ் ஆச்சு. அதுதான், அது வெளியே வரணும் இருக்குது சார், அதை யாராலும் மறைக்க முடியல. இப்போ சில உண்மைகள் நீங்கள் என்ன தான் மறைச்சாலும் வருங்கிறாங்கல்ல, அதான் இது. இந்த உண்மையை நான் நக்கீர்னு சொல்ல, அந்த பாவப்பட்ட மக்களுடைய அந்த அந்த ஓலம் இருக்குல்ல, அது ஒரு நாள் வருங்கிறது இருக்குல்ல சார், அதுதான். எப்படி காப்பாற்றுனீங்க சார்? ஏன்னா ரைடு எப்போ வேணாலும் அதை இது பண்ணியிருக்கலாம், இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் எப்படி காப்பாற்றுனீங்க? இல்லை இனிமேல் நான் ஆட்சி வரும்ல, அதுக்கு நான் இப்பயே சொல்லிட்டா ஓகே, அந்த ரகசியமாகவே இருக்கட்டும். ஸோ வந்து கேட்டாங்க உங்க டாக்டர், அப்போ வந்து கேட்குது பாப்பா வந்து, அப்போ 2013 சார், அவங்க வந்து மணிப்பாலில் இது MS லயலா முடிச்சுட்டு விஸ்காம் முடிச்சுட்டு மணிப்பால் பண்ணாங்க. அப்போ மணிப்பாலுக்கு பண்ணும்போது நான் ஒரு தீசிஸ் இருக்குப்பா, நான் ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணும்னாங்க. அப்போ நக்கீர்னு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நல்லதுப்பா, நக்கீர்னா ஏன்னா ஒரு 3-4 புக் எழுதுறேன், சேலஞ்சு, யுத்தம், இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. 3 மாதம் உட்காந்து படித்து வந்து எடுக்க போகிறேன் பாருங்க, நான் எடுக்கிறேன் பாருங்க. நான் சொன்னேன் ஒரே கண்டிஷன், தம்பியில் யார் நம்ம குடும்பம், நம்ம நக்கீர் குடும்பமாக இருக்கும், யாருடைய மனசு போடாமல் எடுத்துங்க, அவ்வளோதான். அப்படி அற்புதமாக எடுத்துச்சு சார். இதே தம்பி ஜெய்கி கூட இருந்தாங்க, தம்பி கூட இருந்தார். அந்த இது இன்றைக்கும் இதில் இருக்கும், 1.5 மணி நேரம் சார். சந்துரு தான் ரிலீஸ் பண்ணார், அவர் நல்ல கண்ணையை வாங்கிட்டாங்க, பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸு. இன்றைக்கும் நக்கீர்னுக்கு வந்து அது அது வைரக்கல்லாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி. ஸோ அதுக்கு வச்ச பரிச்சையில் பாஸ் ஆச்சு, அதுதான் சொல்கிறேன். ஓகே, நம்பி இதை கொடுக்கலாம். இப்போ 13, அதுக்கப்புறம் 15 திருமணம் ஆச்சு. அப்போ மறுபடியும் குழந்தை பேர் அப்போ இருக்கும்போது தான் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்குப்பா ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறோம், வீரப்பன்லாம் படிக்கிறான்னு ஃபுல்லாக படிச்சுவாங்க. அப்போ தம்பி அந்த டீம் வந்தாங்க, எல்லாம் படிச்சுட்டு இல்லைப்பா எடுக்கும், யார் வசந்த், ஆஸ்மி, ஜெய்கி, இவங்க 3 பேர் வந்தாங்க, நாங்கள் எடுக்கிறோம். சரி, இந்த கேசட்டை அப்புறம் இருங்கன்னு, எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கோமோ அதான் தேடி எடுத்து இதெல்லாம் பாருங்கன்னு. அப்புறம் எங்கெங்கெல்லாம் வச்சுருந்தோமோ அதெல்லாம் வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்து, இதுக்கிடையில் நிறைய துரோகம் இருக்கும், இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்துட்டு எப்படி பண்ண போகிறீங்க,
இப்போ வந்து வந்துருச்சு, இது என்ன பண்ண போகிறோம், டாக்கு சீரீஸ் ரைட். அப்போ ஓடிடியில் பண்ணோம், ஓடிடி வேணும்ல. நான் ஒரு பக்கம் தானன்ட்ட சொல்கிறேன், என் மகன் தான் சொல்கிறேன், தானுமாம் சொல்லலாம். ஆ, நான் சொன்னேன், அவர் பிரேம் கேட்குறேன், எல்லாம் எல்லாம் முயற்சி எடுத்தார். இந்த பக்கம் பாப்பா வந்து இவங்க சூர்யா தம்பி வச்சு நடிகர் வச்சு அவங்க ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு பக்கம் போனாங்கன்னு வச்சிங்களேன், கடைசியாக அப்பா ஜி வந்திருக்காங்க அப்படி சொன்னாங்க. முதல்ல பண்ணுவாங்களான் முதல், இதுக்கு வந்து என்னென்னா வீரப்பண்ணா பொது வெளியில் ஒரு விஷயத்தை எழுதி வச்சுருக்கான். நீங்கள் இப்போ இந்த இப்போ தான் கையில் கையில் ஒரு செல்ஃபோனுங்கிற சனியை வந்துச்சா, எதுனாலும் நோட்டுன்னு தட்டுறாங்க, அவளை பற்றி ஒன்று வருதுல்ல. இப்போ ஏதாவது ஒன்று கேட்கணும்னா பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு தட்டுறான் பாருங்க, அதில் வரும். அதில் தட்டினா என்ன வருது, 2000 யானை கொண்டவன், போலீஸை கொண்டவன், மக்களை கொண்டவன், சந்திர மரம் கடத்தினவன், அவன் வந்து தீவிரவாதி அப்படின்னு வந்துடுதா. அங்கே ஒரு தருப்பான்ல, வேணாம் சார் தீவிரவாதி எடுக்க வேணான்றாங்க மறுபடியும் அதானே. ஆமாம். அப்போ எப்பா இது நல்லா சொல்லிட்டியா, சாம்னு ஒருத்தர் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்திருக்காரு பேசி. நான் அவர் சாமை கடைசி வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, அப்போ தான் பார்த்தேன், அவர் ரிலீஸ் அன்னைக்கு தான் பார்த்தேன். அவங்க இந்த மாதிரி எஸ் சார் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. சரி, அப்போ தான் அவங்க அவங்க பேசிக்கிட்டாங்க. நான் எனக்கு உள்ளே போல சார், ஆனால் பங்கம் வராமல் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ வீரப்பன் இதை போடுறதுக்கே தைரியம் வேணும்ல. ஏன்னா வந்து அவன் சொல்கிறான்ல, நான் லஞ்சம் கொடுத்தேன், ஏன் யார் யார் கொடுத்தம்மா எப்படி கொடுத்தம்மா அதை சொல்கிறதுக்கே முதல்ல வேணும்ல அப்படியே. அது எனக்கு எனக்கு வந்து அந்த அந்த அவன் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்ததுல உண்மையை எங்கேயுமே மறைக்கல, அவன் எங்கேயுமே மறைக்கல. அது வந்து ஏன்னா நான் பழகினதுலேருந்து சொல்கிறேன், பழகினதுலேருந்து அவன் என்ன சொல்லுவான், இந்த பொது மன்னிப்பில் நீ என்ன சொல்லுவேன், கூனில் யாரை சொல்லுவேன், கலைஞர் சொல்லிட்டாரு உனக்கு பொது மணி கொடுக்க சொல்லான்னு கூப்பிட்டு போவேன், அங்கே உட்கார வச்சு ஒன்றும் இல்லை கூனில் ஏறி ஒரே ஒரு பொய் சொல்லினேன்னு சொல்லுவேன், நான் எந்த கொலையும் பண்ணேன். ஆ, அந்த சோழியே நமக்கு கிடையாது, கொலை பண்ணேன், எனக்கு பொது மணி கொடு இஷ்டம்னா அதுக்கு நீ எழுதி வாங்கிட்டோம். அப்போது இதில் எந்த எவ்வளோ பெரிய நேரம் பாரு, பொய் சொல்லி எனக்கு மன்னிப்பு மன்னிப்பேன் அப்படிம்பாரு. அப்போ இதுதான் இந்த இந்த இது வந்து இது மாறிடக்கூடாதுல்ல. அது இன்றைக்கி வடிவாகி இந்த நாள் ரிலீஸ் ஆகி அப்படியே இந்த நாள் ரிலீஸுக்கு முத நாள் வரைக்கும் பெரிய கோதா. என்னாச்சு சார், அந்த வீரப்பனுடைய மகளை வச்சு ஒரு வழக்கு போட்டாங்க. ஓகே, நமக்கு தான் துரோகிகள் கொஞ்சம் கூடையே அலைவான், கூடன்னா இருந்தவங்க போயிட்டான் வச்சு பண்ணாங்க. அதான் சரி பண்ணி தான் கொண்டு வந்து சார். ஒன்று ஒரு வார்த்தை சொன்னீங்க, போடணும்ல இது அப்படியே நல்ல கரங்களுக்கு கொண்டு போய் அதை போடணும்ல, அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, ஏதோ ஓடிடியோ இல்லை ஏதோ ஒரு தளம் அதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு கேட்டீங்க. இப்பயே வீரப்பன் இறந்து ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, இப்போ இப்பவே இந்த தைரியம் வேணும்ல அப்படின்னு சொல்றோம். வீரப்பன் பீக்ல இருந்த சமயம் இப்போ நம்ம இதே அந்த தைரியம் எப்படி வந்துச்சு என்னங்க, அவன் தெரிக்கிறாங்க அந்த பேட்டி பார்த்தீங்களா, எனக்கு அந்த பேட்டி அவன் கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு சார் வாழ்க்கையில் இதை வெளிவிட்டவனும் சார். அந்த கேசட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்போ என்ன பாடு, அப்போ வந்து பிபிசி வந்து 3 கோடி ரூபா தரேன், அப்போ 9 மணி நேரம் கொடுத்துருங்கன்னு சொன்னான் சார். நான் என்ன வந்து பேசினாங்க ஆஃபீஸில், நான் சொன்னேன் பெரிய அமௌண்ட்டு தான், 3 கோடி ஏன்னா 96 3 கோடி எவ்வளோ பேசினேன், இப்போ 100 கோடியாக இருக்கும்ல. ஆமாம் கண்டிப்பாக சார். எனக்கு கோடி மேலே எனக்கு அந்த அந்த இவ்வளோ பெருசு அப்படின்லாம் யோசிக்கலை, எத்தனை எபிசோட் போடுவீங்கன்னு கேட்டேன். ஒன்று சார், ஒன்லி 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் வித்தின் 3 மினிட்ஸ். ஆ, அப்புறம் அண்ணே அண்ணா 9 மணி நேரம் நீ கொடுத்துடணும் சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு சார். அவன் என்னை நம்பி கொடுத்தத அவன் நக்கீரன் காரனை கூப்பிடு பேட்டி கொடுப்போன்னு சொன்னது, நான் தைரியமாக வெளியே என்னையே செலக்ட் பண்ணுறான்னா, யோ அவன் ஜெயலலிதாவை எதுக்குறாயா, அவன் தைரியசாலி தானே கூப்பிட்றான் வீரப்பன், அவன் கூப்பிட்டது அப்படி தானே. நீங்கள் எனக்கு டெஸ்ட்டு வச்சு தான் சார் கூப்பிட்றான், 100 தடவை முயற்சி பண்ணி தான் 11 தடவை பார்த்துருக்கேன், சும்மா அவன் பங்களாவில் எஸ் அண்ணா வந்துகிட்டே இருக்கேன் வந்தேன் ஆ அந்த வந்துடுறேன் ஆ வந்துச்சு அந்த அடுத்த ஸ்டாப்பு அப்படின்னா போனோம் அதெல்லாம் கிடையாது.
ஏன் நான் தைரிய சார் நானே சொல்ல, ஆனால் அவன் வந்து ஓ இவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான். சரி நீ அரெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து என்னை ஜட்டியோடு வச்சுருந்தாங்க. உங்களே ஆமாம் ஜட்டியோட ஒரு ஒரு பீத்த சிறையில் வச்சுருந்தாங்க. மோசமான அது நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்தாலும் வாமிட்டு வந்துடும். அப்படி சிறையில் வச்சுருந்தான். ஒரே ஒரு கையில் தான் கேட்டான், ஈர பண்ண காட்டி கொடு. அப்புறம் கலைஞர் ரஜினி கிருஷ்ணா எல்லாரையும் போட்டு கொடு. எப்படி காட்டி கொடு போட்டு கொடுங்க. அதுக்கு என்னைய சுட்டு போடுன்ட்டேன் நான் நான் வர மாட்டேன். புரியுதா? அப்போது இது நம்பிக்கை அவன் நம்மளை வச்சுருந்தான், காட்டி கொடுக்க மாட்டான். சரி பின்னாடி கேணத்தனமாக வந்து போலீஸையும் கூப்பிட்டு வந்துட மாட்டான். இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறோம் சார், காட்டுக்குள்ளே போனாலும் பின்னாடியே வாசிக்குள்ளே ஃபாலோ பண்ணி வந்துடுவாங்கள சார். அதுதான் சொல்லுவேன், நான் உள்ளே போகல, நீங்கள் எத்தனை நாங்கள் கச்சக்கரணம் போட்டு போவோம். அதில் அவன் நம்பிக்கை வைக்கிறான், நம்மளை நம்பி ஒரு கேசட் கொடுத்துருக்கான். இதை போய் நான் 3 கோடி ரூபான்னு கொடுத்து வந்தா எவ்வளவு அசிங்கப்படும். இப்போயே காசே வாங்காமல் பரதேசி நாய்கள் பூரா காசு வாங்கிட்டேங்கிறான். ஆனால் ஒரு உண்மை இருந்ததுனால தானே சார் இப்போ இத்தனை வருஷம் கழித்து வெளியே வருது. அடுத்து சிஎன்என் வந்தாங்க, அப்போயே 25 லட்சம் ரூபா தரோம், எங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் ஃபுட்டேஜ், ஆனால் 9 மணி நேரம் வேணும். 25 லிருந்து 50 ரூபா சொன்னாங்க. சிஎன்என் எத்தனை வருதை பார்க்க போகிறான்? அமெரிக்காவில் எல்லாரும், பிபிசி எத்தனை பேர் பார்ப்பான், இங்கிலாந்தில் எல்லாரும் பார்ப்பான். அவன் அவன் அவனுக்கு வீர பண்ண என்ன தெரியும் சார? டைம்ஸில் என்னை பற்றி செய்தி வருது. அப்போ 97 டைம்ஸில் என்னை பற்றி செய்தி வருது சார். வீரப்பனுக்கு படத்தை சித்தன் படத்தை போட்டு வரான் பாரதேசி, அதுவே தெரில. இன்னார் தான் வீரப்பண்ணே தெரியல, என் படத்தை போட்டான், சித்தன் படத்தை வீரப்பண்ணு போட்டு வந்தான். இந்த லட்சணத்தில் இருக்கு. அப்போ நான் சொன்னே முடியாது. அப்புறம் தான் ஒவ்வொரு இதுக்கு போய் ஒரு ஒரு டிவியில் ரிலீஸ் பண்ணோம். அது கொஞ்சம் அப்படியே அடிமாட்டுத்தனமாக, ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அப்பையும் 3வது எபிசோடில் ஸ்டே வாங்கினாங்க. மைசூரில் போய் போய் உடச்சிட்டு வந்தேன். ஓகே, மறுபடியும் ரிலீஸ் பண்ணோம். அது கொஞ்சம் புட்டேஜ் தான். அதுக்கப்புறம் 27 வருஷமாக ஒரு நாயகியில் கிடச்ச தேங்காய் மாதிரி ஊட்டிக்கிட்டே இருந்தோம். எத்தனையோ பெருசுகள்லாம் வந்து கிடைச்சேன். எவ்வளோ அதான் அன்னைக்கு சொன்னேன், பாலச்சந்தர், பாலச்சந்தர் இல்லை பாலு மகேந்திரா, அப்படியே உட்காந்து அந்த எங்களுக்கு ராயப்பட் ஆஃபீஸு அப்படியே உட்காந்தாரு. 3 மணி நேரம் இருந்தாங்க, எல்லா கதையும் கேட்டாங்க. நம்ம 2 பேரும் பண்ணோம். நான் சொல்கிறேன்ட்டு காலையில் சொன்னேன், ஐடியா இல்லைங்க அப்படின்னே. அப்போ சரி நோ ப்ராப்ளம் பண்ணார். பாலா ஃபோன் பண்ணி ஒரே திட்டு, ஏய் என் தலைவன் 3 மணி நேரம் உட்கார வச்சு என்ன நீ என்னை வானே நேரம் பேசணும். ஏன்னா சார் இது காசு பார்க்குற விஷயம் இல்லை. அந்த நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த காடு சார்ந்த மக்களுடைய துயரம் இது எல்லாமே இதில் அடங்கியிருக்கேன். 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு சார், 600,000 மக்கள். அப்போ நான் சொல்கிறது 90களில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 165 கிராமம். அவங்களுக்கு என்ன துயரம்னா, வீரப்பனு காட்டி கொடுக்கலன்னா இவன் அடிப்பான், காட்டி கொடுத்தா இவன் அடிப்பான். இந்த துயரத்தை அதை விட முக்கியம், அதோடு விட மாட்டான். ஆனால் காட்டி கொடுன்னு இவங்க பண்ண அட்டூழியம் இருக்குல்ல, அதுவே பேசுவோம். இது தொடர்ந்ததே அதில் தானே. எனக்கு ஒரு கடிதம், எங்களை காப்பாற்றுங்கன்னு ஒரு கடிதம் வருது 93 அதுக்குள்ளே போனால் தான். அதான் நான் சித்திரவதைன்னு 2 புக்கு போட்டிருக்கேன், நான் சித்திரவதைன்னு நான் 2 புக்கு போட்டிருக்கேன் சார். அதில் எங்களுடைய முயற்சி வீரப்பனுக்காக, வீரப்பன் சார்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட துயரம், அந்த துயரத்துலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக நாங்கள் பட்ட கஷ்டத்தை அப்படியே புத்தகமாக போட்டுருவோம் சார். இது அன்னைக்கு பார்த்தோம், அன்னைக்கு முடிஞ்சு, இன்றைக்கி பார்த்தோம், இன்றைக்கு முடிஞ்சதில்லை, இத்தனை காலம் தொடர்ந்து வந்தோம் சார். அப்போவே 1 கோடி ரூபாய்க்கெல்லாம் 3 கோடிக்கெல்லாம் கேட்குறாங்க ஃபுட்டேஜின் போது, இப்போவும் அதே மாதிரி இருந்திருக்கும்ல சார்? ஏன்னா இப்போ ஓடிடியோட வரையில் யாருமே அப்படிலாம் வரல சார். இப்போது இந்த இவங்க வந்து 6 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, என்ன டீலு அப்படிங்கிறது. ஆனால் பட்ஜெட்னா இதுதான் ஃபிக்ஷனா? என்னது டாக்கு ஃபிக்ஷன்? ஆ, டாக்கு ஃபிக்ஷன். அது இந்த அங்கங்கே போய் எடுக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இல்லை சார், இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்துச்சு, அதுக்கெல்லாம் இந்த ஃபுட்டேஜ் தேவை. எனக்கு வந்து என்னை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டே 28 பேர் வந்தான். ஓகே, இதில் வந்து பாதி பேர் வீரப்பன் விஷயம் ரைட்டா,
அதை நான் எனக்கு நடிக்கணுங்கிறக்காக வரலையான்றேன். நான் நடிக்க வரலையா, ரஜினி சார்ட்டே போயிட்டான். ரஜினி சார் ஒரு நாள், புவால் நல்ல மாடலேஷன் இருக்கு புவால், ஏன் நீங்கள் நடித்தாண்ணே ஏன்ட்டு சொன்னாங்க. நான் ஏண்ணே நீங்கள் அங்கே உட்காருங்க, நான் இங்கே உட்காரேன், அது கூட போயிட்டு தானே இருக்கு. ஏன் நடிக்கிற ஆசையில் வரலையே, அதை விட முக்கியம் மொதல் படத்தில் நடித்தா 28 படம் கூப்பிட்டுருக்க மாட்டேன் நம்மளை. உண்மைதான் சார், மொதல் படத்தை நடிச்சிருந்தா இல்லை சொல்கிறேன், இன்னமும் 20 படம் நம்மளை கூப்பிடுவான் சார், இன்னும் கூப்பிடுவான். ஏன்னா நான் நடிக்க போக மாட்டேன், அந்த டிமாண்டை வச்சுக்கிட்டே இருக்கணும். எது சொல்ல வரேன்னா, இது காசாக்குற விஷயம் இல்லை சார், இதுக்கு பின்னாடி ஒரு எங்களுடைய ஒரு உண்மைத்தன்மை ஒன்று இருக்குல்ல, இதில் வந்து நாங்கள் சின்சியராக இருந்தோம் இந்த விஷயத்தில். அந்த காடு மக்கள், வீரப்பனுக்கே ஒரு உண்மை இருக்குங்க, நீங்கள் அவனை பொய் பொய்யா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. Christmas and a happy new year. The Chennai Cells, let the celebrations begin. Bill Roth Hospital, 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது.